கொஞ்சம் அப்படியே ஜூம் வாங்க ஜூம் வாங்க பாத்தீங்களா அதிசயம் அற்புதம் மாங்காய் மரத்துல பொப்பாளி காய்ச்சிருக்கு கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு டாபிக் அப்படிங்க இருக்கு ஸோ இப்படி போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா வீடியோக்கு ஜோக்ஸ் அப்பாட் இன்றைக்கி வந்து உங்களை எல்லாரையுமே இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி பொப்பாளி பழத்துடைய மூணு ரெசிபி செஞ்சு வந்து நம்ம சாப்பிட போகிறோம் அதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நான் ரொம்ப சேஃபாக இருக்கேன் நீங்களும் சேஃபாக இருப்பீங்க அப்படின்றத நம்புகிறேன் வெளியே போகும்போது எல்லாருமே ரொம்ப சேஃப்டியோடு போங்க கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இப்போ வாங்க இந்த பொப்பாளியை வச்சு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இல்ல பொப்பாளியை வந்து நல்லா கழுவிக்கலாம் பொப்பாளி யாருக்கெல்லாம் பிடிக்கும் ஒரு சூப்பரான ஃப்ரூட்டுங்க பொப்பாளியை பொறுத்த வரைக்கும் இது வந்து எல்லா சீசன்லேயும் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்னா அது பொப்பாளியும் ஒன்று வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா ஒரு லைக் பட்டன் அங்கே இருக்கும் அப்படியே தட்டி விட்டுருங்க அதே மாதிரி நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் பாருங்கள் ரெட் கலரில் அதுவும் தட்டி விட்டுருங்க இந்த பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் இன்றைக்கி காலையில் 11:30 பார்த்தா நம்ப முடியுதா பாருங்களேன் ஆக்சுவலி 8 வந்து வெயில் அப்படி சுட்டரிக்கும் ஆனால் 2 பார்த்திங்கன்னா கிளைமேட் டல்லாக இருக்குது இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எங்கள் ஊர் பக்கம்லாம் வேலூர் பக்கம் ஆரணி பக்கம்லாம் வந்து நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு ஆனால் சென்னை பக்கம் வந்து சுத்தமாக மழையே காணும் உங்கள் பக்கத்தில் மழை பெஞ்சா இந்த வாரத்தில் அப்படின்றது கமெண்டில் தெரிவிங்க இது செம்மையாக பழுத்துருக்கு பாருங்கள் இவ்வளோ ரெட் கலர் இருக்குது பாருங்கள் விட்டமின் ஏ வந்து பொப்பாளி பழத்தில் ரொம்ப அதிகங்க விட்டமின் ஏ வந்து இந்த கண் பார்வைக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி மெமரி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விட்டமின் சியும் வந்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த கோவிட் சுச்சுவேஷன்ஸில் நிறைய வந்து இது சாப்பிட்றாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த பப்பாளியுடைய இலையை வந்து ஜூஸ் பண்ணி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அது பிடிக்கிறவங்க அதுவும் சாப்பிட்லாம் பப்பாளி பழத்தை நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் இந்த பப்பாளி பழத்துடைய தோலெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே தூக்கி போடணுன்ற அவசியம் இல்லைங்க இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி இதை எடுத்து ஃபேஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா முகம் அப்படியே பிரைட்டாகிடும் அதே மாதிரி உங்களுடைய முகப்பொலிவு அப்படின்றது ரொம்ப நல்லாவே இருக்கும் கருவளையம்லாம் சரியாக போயிடும் அந்த பிளாக் டாட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த டெட் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிடும் ரொம்ப சூப்பரான விஷயம் நிறைய காஸ்மெட்டிக்ஸில் இந்த ஃபேஸ் ஸ்க்ரப்லலாம் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு வராங்க நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் இது வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத செஞ்சு காட்டுறேன் என் பொலிவுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு போய் சொல்ல மாட்டேன் இதெல்லாம் ஒன்றும் நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல கண்டிப்பாக நானும் யூஸ் பண்ணணும் இப்போ கட் பண்ண போகிறோம் கட் பண்ணிடலாமா சீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடணும் இது எப்படி பண்ணலாம் அப்படின்றது காட்டுறேன் என்ன பண்ணுங்கன்னா இப்படி எடுத்துருங்க இதுதான் நல்லது ப்ரிப்பேர் பண்ணுறவர்கெல்லாம் பொறுத்துட்டு இருக்க முடியாது அப்படியே நாக்கெல்லாம் வந்து வர வர இந்த சாப்பிட முடியுதுன்னு சொல்லி சூப்பராக இருங்க இன்றைக்கி நம்ம இந்த பொப்பாளியை வச்சு மூணு விஷயங்கள் வந்து செஞ்சு பார்க்க போகிறோம் ஒன்று வந்து சாலடு அது ரொம்ப ஈஸி தான் அடுத்து வந்து ஸ்மூத்தி அதுக்கப்புறம் ஜூஸு இது கொஞ்சம் வித்தியாசமாக நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்யலாம் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது வாங்க ஒரு கால் பழத்தை வந்து ஸ்மூத்திக்காக நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஜாரில் வந்து கட் பண்ணி போட்டுங்க ஸ்மூத்தி எல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பொதுவாக வந்து குழந்தைங்களுக்கு பப்பாயாலாம் வந்து சாப்பிட மாட்டாங்க சாப்பிட்றதுக்கு வந்து கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி குழந்தைங்க யாரா இருந்தால் இந்த மாதிரி ஸ்மூத்தி வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அடுத்து வந்து நான் எடுக்க போகிறது 2 வந்து பழம் வாழைப்பழம் வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கோங்க வாழைப்பழத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்வீட்டு அதில் இருக்கும் அதனால நேச்சுரல் ஸ்வீட்னராக வந்து அது வேலை செய்யும் நம்ம சக்கரை வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டாலே போதும் வாழைப்பழத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் எடுத்துக்கிறது வந்து ஏலக்கி வந்து நான் எடுத்துருக்கேன் 2 வந்து சக்கரை எடுத்துக்கலாம் கர்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன்
கார்டு புளிப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஆன் பண்ணிடலாமா? ஆன் பண்ண போகிறேன். ரெடி ஸ்டடி. ஓகே, இது ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வாவ், செம்ம ஸ்மெல்லுங்க. ஆனால் ரொம்ப திக்காக இருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஒரு 50 ml வந்து தண்ணியை ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி, அதிகமாக தண்ணி போடக்கூடாது, ஏன்னா இதுக்கு பேர் வந்து ஸ்மூத்தி. ஸோ இப்போ இது கரெக்டான ப்ரொபோர்ஷனில் இருக்குது. இப்போ இந்த ஜகில் போட்டுக்கலாம் நம்ம. வந்து விழும்போது சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. வா 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 வந்துரு 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 வந்துரு. இது ஃபுல்லாக வரும்னு நினச்சேன், நான் ஃபுல்லாக வராதுன்னு நினைக்கிறேன். ஆ, இப்போ இது கொஞ்சம் இருக்கிறது ஸ்பூனில் வந்து நம்ம அப்படியே எடுத்துப்போம். அவ்வளோதான், நம்ம ஸ்மூத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு குடிச்சு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். குடிச்சு பார்த்துக்கலாமா எப்படி இருக்குன்னு. ஆசமுங்க, அந்த ரா ஃபீல் வந்து அப்படியே இருக்குது. நல்ல ஸ்வீட்னஸ்ஸு, கொஞ்சம் திக்காக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தனியாக போட்டுக்கலாம். இதில் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி வந்து நிறைய இருக்குது, அதனால் இது நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சர் வராது. முக்கியமாக வந்து டைஜஷன் பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்குது, அஜீர்ண கோளாறு இருக்குது, அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் இருக்குது, காலையில் மோஷனெல்லாம் உங்களால் சரியாக போக முடியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு வரலாம். சியர்ஸ். ஓகே, இப்போ நம்ம அடுத்த டிஷ் நம்ம பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் தான். பொதுவாக அப்படியே கொஞ்சம் தண்ணியை போட்டு சர்க்கரையை போட்டு வந்து ஜூஸ் பண்ணுறது இல்லாமல் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக சில விஷயங்கள்லாம் வந்து இன்க்ரீடியன்ட் எல்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுவும் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக. வாங்க போய் பார்த்துடலாம். அதுக்கு இந்த ஜாரை வந்து வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஸ்மூத்தி தான் ப்ரிப்பேர் பண்ணோம். அது எதுவும் தப்பான விஷயங்கள் இல்லை அப்படின்றதுனால நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். கார்டன்லேயே வந்து இது ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இயற்கையான இன்க்ரீடியண்ட் நம்ம வீட்லேயே விளைஞ்சது வச்சு நம்ம வந்து இது செய்யலாம். பப்பாளியை தவிர இப்போ வந்து இதில் மின்ட் வந்து நம்ம போடணும். நம்ம வீட்லேயே வந்து அழகாக மின்ட் வந்து பூத்து குலுங்குது. இதை வந்து அப்படியே இந்த லீவ்ஸை மட்டும் ஒரு 10 leaf வந்து பிரிச்சுக்கலாம். இது வந்து ஒரு கட்டு புதினா அப்படியே வாங்கிட்டு வந்து செஞ்சுட்டு இதில் வந்து நட்டு வச்சது தான், அப்படியே வந்திருக்கு. இன்னும் அந்த பக்கம்லாம் நிறைய இருக்குது. இது வந்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு எடுத்து அப்படியே இதில் இந்த ஜாரில் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம இதில் சேர்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இஞ்சி. ஸோ இஞ்சி வந்து இவ்வளோ இஞ்சி நான் எடுத்திருக்கேன். இவ்வளோ இஞ்சி தேவைப்படாது. இதில் நீங்கள் இந்த அளவுக்கான இஞ்சி வந்து கால் இஞ்சி மட்டும் வந்து எடுத்துக்கோங்க. கால் துண்டு இஞ்சி, இந்த இஞ்சி உரலை போட்டு இப்படி நல்லா கிரைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், கொஞ்சம் சார் வந்துடுச்சு, தெரியுதா? இந்த சார் எடுத்து அப்படியே இதில் ஊற்றிடலாம்.
ஓகே, இப்போ இதில் தண்ணி போட்டுடலாம். ஒரு 100 ml வந்து தண்ணி போடுங்க. சக்கரை 2 ஸ்பூன், எடுத்து அதிகமாகவே அடிச்சு பார்க்குறதுக்கே செம்ம கலராக இருக்குல்ல, எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். இந்த ஆரேஞ்ச் கலர் அப்படின்றது இங்கே பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் புளி புளியாக தெரிது பார்த்திங்களா, அதெல்லாம் தான் மின்ட்டு. கொஞ்சம் குடிச்சு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. ஸ்மூத்தியாக கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜிஞ்சர் ஸ்மெல் கூட லைட்டாக வருது. இத்தினுக்கு நம்ம கொஞ்சம் சாறு தான் போட்டோம். இதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தால் அதே மாதிரி வெயிட் லாஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா காலையில் வந்து வெறும் வயிற்றில் வந்து இது குடிச்சிட்டு வரலாம். ரொம்ப நல்ல விஷயங்க. ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டியும் இதுக்கு இருக்குது. இப்போ வந்து நம்ம சாலட் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சால்ட் எடுத்து அப்படியே தூவிக்குங்க. கொஞ்சம் பெப்பர், பெப்பர் வந்து ரொம்ப நல்லதுங்க. டைஜஷன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். கொஞ்சம் சாட் மசாலா. அவ்வளோதான், நம்ம சாலட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு 5 பழங்கள் வந்து சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் 3 நாட்ஸும் சாப்பிடுங்க. இந்த மாதிரியான கொரோனா காலகட்டத்தில் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டே ஆகணும். இந்த 3 டிஷ்ஷில் எந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி இதை செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். இந்த பப்பாளியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்புறம் போடுறேன். ஏன்னா ஒரே வீடியோவில் எல்லாமே போட்டால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் போட்டாலும் உங்களுக்கு போர் அடிச்சிடும். இந்த இடத்துல வந்து நான் நண்பர்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பிரின்ஸை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நம்ம ரஷீத் அண்ணன், நம்ம கிறிஸ்டோஃபர் ராஜ், இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து மறுபடியும் பண்ணணும். நம்ம ரோஞ்சு பில்லா, பழனி, நம்ம ரமேஷ், வருண், இவங்க எல்லாருக்கூடையும் சேர்ந்து பண்ணணும். எப்படியும் கொரோனா வந்து இன்னும் 2-3 மாதத்துக்கு வந்து நம்மளை ஆட்டி படைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சு வருவோம். அதே மாதிரி இப்போ கொஞ்சம் நம்ம ரெஸ்டாரண்ட் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஃபெப்ரவரி அண்ட் மார்ச்சில் தியா வேலை செய்யணும் குமார் அப்படின்னு தியா வேலை செஞ்சு எடுத்த வீடியோஸ் அது இருந்ததுனாலே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை பார்த்துட்டு நம்ம இப்போ தான் போய் எடுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் தப்பாக நினைக்க வேணாம். அதனால தான் கீழே வந்து அந்த எழுதியும் அங்கே வரும். ஆனால் நிறைய பாசமுள்ள அக்கறை உள்ள நண்பர்கள் எல்லாருமே வந்து ஏன் இப்போ போய் அப்படி போயிட்டுருக்கீங்க கொரோனா நேரில் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ போனது இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவில் நேரம் நீங்கள் பார்த்ததுக்கு. லைக் பட்டனை கண்டிப்பாக தட்டிவிட்டுருப்பீங்க அப்படின்றத நம்புகிறேன். கார்டன் வீடியோஸ் வந்து இன்னும் நிறைய கொண்டு வரணும். கொஞ்சம் மண், சில விஷயங்கள்லாம் வாங்க வேண்டியது பாக்கியாக இருந்துச்சு, அதனால தான் பண்ண முடியல. கண்டிப்பாக அதெல்லாம் சீக்கிரமாக வாங்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுவும் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாருமே ருசியாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க, சேஃபாக இருங்க. பாய் பாய்.